Dear students, hope you are doing well. நம்ம இன்னைக்கு யூனிட் 2ல ப்ரோகிராம்ஸா பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல 6வது மாடியூல்ல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ப்ரோகிராம் அடிக்கடி கேட்பாங்க. இந்த ப்ரோகிராம் இல்ல either or சாய்ஸ்ல இந்த ஒரு क्वेश्चन கண்டிப்பா அந்த ப்ரோகிராம் இருக்கும். சோ அதனால வந்து ரொம்ப முக்கியமான ப்ரோகிராம் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர் ப்ரோகிராம்ஸ். சோ இந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ப்ரோகிராம்ஸ் வந்தா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? ரெண்டே ரெண்டு ப்ரோகிராம் தான் இந்த மாடியூல்ல கவர் பண்ண போறோம். சோ அசெண்டிங் ஆர்டர் ப்ரோகிராம் டிசெண்டிங் ஆர்டர் ப்ரோகிராம் வந்து லார்ஜ் போன மாடியூல்ல வந்து நம்ம லார்ஜஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தோம். அதே பிரின்சிபிள அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம என்ன செய்ய போறோம்? அப்ளை பண்ண போறோம். அதனால தான் இமிடியேட்டா அடுத்த மாடியூல் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் மாடியூல் 5ல வச்சிருந்தோம். मॉड्यूल 6ல வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர் எப்படி பண்ண போறோம், அதோட லாஜிக் என்ன, அல்காரிதம் என்ன அப்படிங்கறத மேடம் வந்து இந்த எம்டி ஸ்லைட்ல பென் மூலமா நான் சொல்லி தரேன். சோ பபிள் சார்ட்டிங் மெத்தட் அப்படினா என்ன அப்படினா இருக்கதிலே அசெண்டிங் ஆர்டர் நிறைய டைப்ஸ்ல எழுதலாம். இது வந்து என்னன்னா சிம்பிளா ஒரு டேட்டாஸ் வந்து ஷஃபிள் ஆகி ஒரு மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த டேட்டாஸை நம்ம ப்ரோகிராம் எழுதுறது மூலமா அரேஞ்ச் பண்ணி அந்த அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, ஏறு வரிசைனா என்ன, முதல்ல சின்ன நம்பர் இருக்கணும், அதுக்கடுத்த நம்பரு, அதுக்கடுத்த பெரிய நம்பர், கடைசியில போனோம்னா இருக்குதே பெரிய நம்பர் வந்து கீழே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றதா ஏறு வரிசை. இதை எப்படி பண்ண போறோம்னா டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வேற லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணி திரும்ப கம்பேர் பண்ணி திரும்ப அடுத்த சின்ன டேட்டா என்னன்னு கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு போய் வைக்கிற மாதிரி அந்த ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் கிடையாது. அது வந்து டைம் கன்சூமிங் ப்ராசஸ். இது வந்து இருக்கிற இடத்துக்குள்ளே அரேஞ்ச் அதாவே அரேஞ்ச் பண்ணிக்கணும் இந்த நம்ம எழுத போகிற ப்ரோக்ராம். ஸோ முக்கியமாக நம்ம அடுத்த ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னால, ஏன்னா ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இருக்கிறதே பெரிய ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் தான். அதனால் எடுத்தவொடனே ப்ரோக்ராம் காமிச்சோம்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும். நான் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கறது அல்காரிதத்துல மேடம் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஜஸ்ட் வந்து மூணு டேட்டாஸ் வச்சு நம்ம என்ன செய்யலாம், இப்ப எப்படி அந்த பபிள் சார்ட்டிங் மெத்தட் வொர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்ப மூணு டேட்டாஸ் மட்டும் பாத்துக்குவோம். சோ 4500 H இதுல டேட்டாஸ் வந்து இப்படி இருக்கு. ஒரு அசியூம் பண்ணிக்கோங்க 4501ல என்ன டேட்டா இருக்கு, 38 னு வெச்சுக்குவோம். 4502ல 14, இந்த மாதிரி மூணு டேட்டாஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணோம்னா உங்களுக்கே தெரியும் டாப் லொகேஷன்ல என்ன வரணும், 14 வரணும், அடுத்ததுல 38 வரணும், FF அப்படியே மாறணும், ஷஃபில் பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம், லாஜிக் என்ன, அதே லொகேஷன்ஸ்ல அதே தான் இருக்கும். ஸோ டேட்டா பிஃபோர் எக்ஸிக்யூஷன்ல டேட்டாஸ் இந்த மூணு லொகேஷன்ல தான் இருக்கு. நம்மளுக்கு கண்டுபிடிச்சு நம்ம ஸ்டோர் பண்றப்பையும் இதே லொகேஷன்ல தான் இருக்கும். ஸோ எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து என்ன அப்படின்னா, இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா கவுண்டர் வந்து ரெண்டு வைக்கணும், 60 R1 ரெண்டு கவுண்ட் வைக்க போறோம். சரியா, ரெண்டு கவுண்ட் எதுக்காகன்னு சொல்றேன், ஒன்னு வந்து இன்டர்னல் கவுண்ட், ஒன்னு எக்ஸ்டர்னல் கவுண்ட் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன் ரெண்டு கவுண்ட் தேவைப்படுது, லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட்லாம் ஒரே ஒரு கவுண்ட் தான் வச்சோம். அந்த கவுண்ட் எப்படி வச்சோம் உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனை டேட்டாஸ் இருக்கோ அது -1 தான் நம்மளுக்கு வந்து எனது கவுண்ட். ஏன்னா மூணு டேட்டா இருந்தா அதுல எது சின்ன டேட்டாவோ பெரிய டேட்டாவோ கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு தடவை தான் கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம இப்ப எத்தனை எக்ஸாம்பிள் தான் எடுத்திருக்கோம், மூணு டேட்டாஸ். அப்போ மூணு டேட்டாஸ்னா எத்தனை கம்பேரிசன் தான் பண்ணுவோம், ரெண்டு. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எடுத்தோடனே ரெண்டு கவுண்டரு, அந்த ரெண்டுலையும் வேல்யூ என்ன வைக்க போறோம்னா எத்தனை டேட்டாஸோ அது -1. நம்ம அடுத்து எக்ஸாம்பிள் எடுத்துருக்க ப்ரோக்ராம்ல 10 டேட்டா, அப்ப கவுண்ட் என்ன வைக்கணும், 9 அப்படின்னு வைக்கணும். ஸோ எத்தனை டேட்டாஸோ அது -1. அப்ப ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணி ரெண்டு கம்பேரிசன் தானே பண்ணுவோம், அது எதுக்காக ரெண்டு கவுண்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இன்னர் கவுண்ட் தான் முதல் வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த லாஜிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ரெண்டு டேட்டாவை கம்பேர் பண்ணணும். ஸோ ரெண்டு டேட்டாவை கம்பேர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டிபிடிஆர் எதை பாயிண்ட் பண்ணணும், மூவ் டிபிடிஆர் ஃபர்ஸ்ட் டேட்டாவை நம்ம லாஜிஸ்ட்ல பண்ண மாதிரியே தான், அதே லாஜிக் நம்ம அடுத்து அந்த மாடியூலையும் போட்டு பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்கிற இடம் என்ன, அது எப்பயுமே டிபிடிஆர் பாயிண்ட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை எங்க கொண்டு வரணும், ஏக்கு கொண்டு வரணும். ஏன்னா எப்பயுமே எக்ஸ்டர்னல் மெமரியில இருந்து டேட்டா எங்க தான் வரும், ஏக்கு தான் வரும். அப்ப ஏல வந்து இப்ப என்ன டேட்டா வந்துடும், 4500ல என்ன டேட்டா இருக்கு, எஃப்எம் வந்துச்சா. சரி, இப்ப நம்ம கம்பேர் பண்ணினா எது பெருசு என்ன நம்ம என்ன செய்ய போறோம். அதனால அடுத்த டேட்டா வேணும், அப்ப அடுத்த டேட்டா எதுல இருக்கு, 4501. அந்த டேட்டாவை கொண்டு வர்றதுனா இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் போட்டு திரும்ப 3xA இதே இன்ஸ்ட்ரக்ஷன் போடலாம். போட்டா ஏல உள்ள ப்ரீவியஸ் டேட்டா என்ன ஆயிரும், அழிஞ்சிரும். அதனால இந்த டேட்டாவை இமீடியட்டா எதுக்கு மாத்திடுறோம், பி ரிஜிஸ்டருக்கு மாத்திடுறோம். ஓகேவா, ஸோ பி ரிஜிஸ்டருக்கு மாத்திட்டு நம்ம என்ன செய்யறோம்னா அடுத்து இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் போடுறோம். ஸோ இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் போட்டு இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் போட்ட உடனே டிபிடிஆரோட வேல்யூ என்ன ஆயிரும், 4501 போடுறோம். அப்ப இமீடியட்டா 4501ல உள்ள அடுத்த டேட்டாவை திரும்ப 3x இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி ஏக்கு கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்ப ஏல ரெண்டாவது டேட்டா இருக்கு, பில முதல் டேட்டா இருக்கு. இதை எதையும் எப்பயும் போல கம்பேர் பண்றதுக்கு என்ன செய்யறோம், சிஜேஎன்இ ஏ கம்மா பி போடுறோம்.
சரியா போட்டு நம்ம இந்த லாஜிக் என்ன செய்ய போறோம் அப்படினா நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேட்டாவை தான் கம்பேர் பண்ண முடியும் அதுல எது பெருசு எது சிறுசுன்னு கண்டுபிடிச்சு இந்த என்ன செய்ய போறோம் இப்ப நமக்கு பார்த்தா தெரியும் f(f) பெருசா 3(8) பெருசா f(f) தான் பெருசு அப்ப நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல பண்றப்ப சின்ன டேட்டா மேலே வரணும் டாப்ல அப்ப இந்த ரெண்டு டேட்டால எது சிறுசு இந்த 3(8) தான் என்னது சிறுசு f(f) இங்க இப்படி வரணும் ஓகேவா இத ரெண்டை மட்டும் ஃபர்ஸ்ட் ஷஃபிள் பண்ண போறோம் அப்ப என்ன பண்ண போறோம்னா a ல 3(8) இருக்கு b ல f(f) இருக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் கம்பேர் பண்றப்ப அது என்ன செஞ்சு பாக்கும் a ல இருந்து b ய கழிச்சு பாக்கும் அப்ப a ல உள்ள டேட்டா சிறுசா இருக்கு b ல பெருசா இருக்கு இல்லையா அப்ப என்ன வரும் கேரி கேரி வரும் இல்லையா கேரி வந்தா அப்ப நம்ம என்ன பண்ணனும் a ல உள்ள சின்ன டேட்டா இமிடியேட்டா அதை என்ன பண்ணனும் 3(8) கொண்டு போய் நம்ம எதில வைக்கணும் 4500 ல வைக்கணும் 4501 ல இருக்கிற டேட்டாவை இங்க வந்து மாத்தி கொண்டு வரணும் நம்ம நினைக்கிற மாதிரி மாத்துறது ஈஸி கிடையாது இப்போ டிபிடிஆர் எதை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு 4501 ல இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா டிக்ரிமென்ட் டிபிடிஆர் னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு கிடையாது அப்படினா நம்ம இஷ்டப்பட்ட நேரம் 4500 போயிரலாம் அடுத்து 4501 க்கு போலாம் கிடையாது அப்ப டிக்ரிமென்ட் டிபிடிஆர் இல்லாததனால நம்ம முத 4500 டிபிடிஆர் இனிஷியலைஸ் பண்றப்பவே அத ஸ்டாக்ல போய் என்ன செஞ்சிரறோம் சேவ் பண்ணிரறோம் புஷ் டிபிஹ் புஷ் டிபிஎல் சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமா டிபிஹ்னா இந்த டிபிடிஆர் ல உள்ள ஹையர் ஆர்டர் பைட் push dpl அப்படினா dptr ஓட கடை லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பைட் இது போய் ஸ்டாக்ல சேவ் ஆகும் அதுக்கு அப்புறம் நம்ம இன்கிரிமென்ட் dptr போட்டு 4501 இருக்கு இப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து a ல உள்ளது சின்ன டேட்டா அதை மேலே கொண்டு வரணும் ஏனா இப்போ ரெண்டு டேட்டாவை தான் பண்ண முடியும் எடுத்த உடனே மூணு டேட்டால 14 தான் பேரு சின்ஸ் அப்படி மேலே கொண்டு வர முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் செய்ய முடியும் அப்ப நம்ம என்ன செய்யணும் a ல உள்ள டேட்டாவை எங்க கொண்டு போறோம் 4500 க்கு கொண்டு போறோம் அப்ப நம்ம என்ன செய்யணும் a ல உள்ள டேட்டா முதல்ல ஸ்டோர் பண்றதுக்காக எப்படி நம்ம புஷ் பண்ணி நம்ம எந்த டிபிடிஆர் ஓட வேல்யூ எந்த வேல்யூ சேவ் பண்ணி வச்சிருக்கோம் 4500 வை இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் பாப் டிபிஹெச் போட போறோம் பாப் டிபிஎல் எதை கடைசியா புஷ் பண்ணோமோ அதை முத பாப் வெளியே எடுக்கணும் புஷ்னா உள்ள கொண்டு போய் ஸ்டாக்ல சேவ் பண்றது பாப் டிபிஹெச்னா ஸ்டாக்ல இருந்து வெளியே எடுக்கிறது அப்ப வெளியே எடுக்கிறப்ப இப்ப டிபிடிஆர் ஓட வேல்யூ என்ன ஆயிரும் 4500 இருக்கும் அப்ப இதுல நம்ம என்ன பண்ணணும் இந்த 38ங்கற டேட்டாவை கொண்டு போணும் இந்த 38 இப்ப தற்சமயம் எதில இருக்கு a ல இருக்கு அப்ப நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிரலாம் movex a, @dptr அப்ப என்ன அர்த்தம் டிப் a ல உள்ள அந்த 38ங்கற டேட்டா dptr பாயிண்ட் பண்ற 4500 க்கு போயிருச்சு அப்ப இந்த process முடிஞ்சிச்சு இப்ப ff வந்து எங்க இருக்கு b ல இருக்கு b ல உள்ள டேட்டாவை அடுத்த அட்ரஸ் க்கு கொண்டு போணும் ஏனா ரெண்டே இன்டர்சேஞ்ச் பண்றோம் நாம என்ன செய்ய போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சின்ன டேட்டாவை மேலே ஏத்தி இருக்கதிலே பெரிய டேட்டாவை கீழே கொண்டு வைக்க போறோம் சரியா இருக்கதிலே பெரிய டேட்டாவை கீழே கொண்டு வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அடுத்த கம்பேரிசனுக்கு அந்த ffங்கற டேட்டா விட்டுட்டு மிச்ச டேட்டாவை என்ன செய்ய போறோம் கம்பேர் பண்ண போறோம் சோ அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதல பெரிய டேட்டா கீழே வந்துரும் அதுக்கு அடுத்த பெரிய டேட்டா கீழே வரும் அப்படியே வர்றப்ப கடைசில சின்ன டேட்டா மேலே வந்து உட்கார்ந்துரும் அப்ப நம்ம வந்து கீழே குடி பண்றோம் இந்த process அப்ப என்ன பண்றோம் பாருங்க இதல சோ dptr நம்ம ஏல உள்ள சின்ன வேல்யூ 4500 கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னா அடுத்து இன்கிரிமென்ட் டிபிடிஆர் போடுறோம் இன்கிரிமென்ட் டிபிடிஆர் போட்டு 4501 ஆயிருச்சு இந்த 4501 ல b ல உள்ள டேட்டாவை சேவ் பண்ணனும் சோ டைரக்டா நமக்கு எக்ஸ்டர்னல் மெமரி கொண்டு போக முடியாது அதனால என்ன செய்றோம் b ல உள்ள ffங்கற டேட்டாவை a க்கு கொண்டு திரும்ப நம்ம என்ன செய்றோம் இந்த movex @dptr, a அப்படி போடுறோம் அப்படி போட்டா என்ன ஆயிரும் இப்போ எனக்கு வேல்யூ வந்து இப்போ இந்த process முடிஞ்ச உடனே எனக்கு வேல்யூ வந்து 4500 ல என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம் 4500 ல 38 வந்துரும் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேட்டா மட்டும் அரேஞ்ச் ஆயிருக்கும் இதுல வந்து ff வந்துரும் சோ ஒரு பெரிய டேட்டா ஒரு ஸ்டெப் கீழ இறக்கி இருக்கோம் இன்னும் நம்ம அடுத்த கம்பேரிசன் பண்ணனும் இந்த 14 இப்படி தான் இருக்கு சோ இதான் வந்து என்னோட டேட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ ஒரு கம்பேரிசன் முடிஞ்சதுனால ஃபர்ஸ்ட் இன்னர் கவுண்ட் இருக்கலையா r0 அத வந்து நம்ம என்ன செய்ய போறோம் 02 ல இருந்து 1 ன்னு குறைக்கிறோம் சோ 1 குறஞ்ச உடனே அது நம்ம என்ன செய்யோம் djnz r0 அப்படி லூப் அப்படி மேல போவோம் இப்போ r00 ஆயிடுச்சா ஆகல அப்ப திரும்ப வந்து yet we have to do some more comparisons மேல போகுது மேல போய் இப்போ நம்ம எதை எதையும் கம்பேர் பண்ணனும் நீங்களே சொல்லுங்க இப்போ இந்த ரெண்டு டேட்டாவை ஆல்ரெடி dptr எதில இருக்கு 4501 ல இருக்கு அப்ப அந்த டேட்டாவை எங்க கொண்டு வந்துறோம் a க்கு கொண்டு வந்து அதை உடனே எதுக்கு மாத்திறோம் b க்கு ஏன் b க்கு மாத்துறோம் சொல்லுங்க ஏன்னா b க்கு வந்து கொண்டு வந்தா தான் அடுத்து 4502 ல உள்ள டேட்டாவை a க்கு கொண்டு வந்து கம்பேர் பண்ண முடியும் சரியா அடுத்து இன்கிரிமென்ட் dptr போடுறோம் அதே மாதிரி 4501 திரும்ப நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண அவசியம் தேவைப்படுங்கறனால என்ன பண்றோம் திரும்ப புஷ் dph புஷ் dpl போட்டு என்ன செஞ்சிரோம் இப்போ வந்து எதை சேவ் பண்றோம் 4501 h ங்கற அட்ரஸை சேவ் பண்ணோம் ஏனா இதுல எது சின்ன டேட்டாவோ அதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும் இல்லையா அதுக்காக இப்போ சேவ் பண்ணிட்டு அடுத்து இன்கிரிமென்ட் dptr போடுறோம் சோ அப்ப இன்கிரிமென்ட் dptr போட்ட உடனே இப்போ 4502 h ஆயிரும் இப்போ அதுல உள்ள டேட்டாவை திரும்ப என்ன செய்றோம்
மூவ் எக்ஸ் ஏ கமா அட்டு டிபிடிஆர் கொண்டு வர்றோம். அப்ப கொண்டு வந்தவொடனே இப்ப ஏல என்ன டேட்டா இருக்கும், 14. சோ ஏல 14 இருக்கு, பி ல என்ன இருக்கு, எஃப்எஃப் இருக்கு. இப்ப ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போறோம், திரும்ப கம்பேர் பண்ண போறோம். சோ கம்பேர் பண்ணி ஏ கமா பி லூப் அப்படின்னு போட்டா அகைன் இதுல என்ன வரும், கேரி வரும். இப்ப கேரி வந்தா ஏல உள்ள டேட்டா தான் சின்ன டேட்டா. அப்ப கண்டிப்பா என்ன செய்யணும், 14 மேல கொண்டு போகணும், எஃப்எஃப் கீழே கொண்டு போகணும். அப்ப நம்ம என்ன செய்யணும், திரும்ப இருக்க பாப் பண்ணி, இதை நம்ம எப்படி நம்ம இப்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, சோ பாப் பண்ணி 4501, ஏன்னா டிக்ரிமெண்ட் டிபிடிஆர் கிடையாது. சோ பாப் பண்ணி, சோ பாப் டிபிஹெச் டிபிஎல் டிபிஹெச் போட்டு திரும்ப டிபிடிஆர 4501 ஆக்கி அக்குமுலேட்டர்ல உள்ள டேட்டாவை நம்ம இந்த மூவ் எக்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி 14 அப்படின்னு கொண்டு போயிடணும். அதுக்கப்புறம் பில உள்ள டேட்டாவை அதுக்கடுத்த லொகேஷன் கொண்டு போறதுக்காக திரும்ப இன்கிரிமெண்ட் டிபிடிஆர் போட்டு திரும்ப 4502 ஆக்கி பில உள்ள டேட்டாவை ஏக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் ஏல உள்ள டேட்டாவை டிபிடிஆர் பாயிண்ட் பண்ற 4502 கொண்டு போறப்ப எஃப்எஃப் ஆயிரும். சோ இப்ப டேட்டா என்ன பொசிஷன்ல இருக்கும், 4500 பழைய இது பண்ணதுபடி 38 இருக்கு, 4501 என்ன இருக்கு, 14 இருக்கு, 4502 என்ன இருக்கு, எஃப்எஃப் இருக்கு. இப்ப நம்மளுக்கு அரேஞ்ச் ஆயிடுச்சா. இப்ப R0 வந்து என்ன ஆயிரும், 01 இருந்து 00 ஆயிரும். இப்ப நம்மளுக்கு இன்னர் கவுண்ட் 0 ஆயிருச்சு, பட் ஆனா டேட்டாஸ் என்ன ஆகல, இன்னும் அரேஞ்ச் ஆகல பாத்தீங்கன்னா, 38 இந்த 14 மேல வந்தா தான் நம்மளுக்கு கரெக்ட். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, திரும்ப இதே ப்ராசஸ ரிப்பீட் பண்ணணும். பட் வந்து என்ன பண்ண வேண்டியது இல்ல, இந்த எஃப்எஃப் நம்ம அடுத்த கம்பாரிசனுக்கு இன்க்ளூட் பண்ண வேண்டியது இல்ல, ஏன்னா இருக்கதே பெரிய டேட்டாவை கீழே கொண்டு போய் வச்சுட்டோம். அப்ப அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணா போதும், ஒரே ஒரு கம்பாரிசன் பண்ணா போதும். அப்ப அடுத்து நம்ம மேல போறப்ப திரும்ப R0 வேல்யூவும் R01 வேல்யூ ஒண்ணு என்ன ஆயிரும், குறைஞ்சு திரும்ப மேல போறப்ப இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஏக்கு கொண்டு அந்த டேட்டாவை பிக்கு கொண்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து இன்க்ரிமெண்ட் புஷ் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணிட்டு, ஏன்னா சேவ் எதுக்காக பண்றோம்னா, இந்த இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வர்றப்ப டிக்ரிமெண்ட் டிபிடிஆர்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாததுனால நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் சரியா. அடுத்து இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் போட்டு அந்த டேட்டாவை எது கொண்டுறோம், ஏக்கு கொண்டு பிக்கு கொண்டு, இது ஃபர்ஸ்ட் டேட்டாவை பிக்கும் ரெண்டாவது டேட்டாவை 14 கொண்டு அதை என்ன செய்யறோம் நம்ம கம்பேர் சிஜேஎன்இ இன்ஸ்ட்ரக்ஷனை போட்டு அகைன் கேரி வரும். அப்ப வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம், இன்டர்சேஞ்ச் பண்ணி திரும்ப என்ன செய்யறோம், 1438 போறோம் சரியா. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இன்னர் கவுண்ட் பண்றப்ப இருக்கதே இந்த R00 ஆகுறப்ப ஒரே ஒரு டேட்டா மட்டும் இருக்கிறதுல பெரிய டேட்டா மட்டும் கீழே வந்திருக்கும், மிச்சதெல்லாம் ஆர்டர் மாறி மாதிரி தான் இருக்கும். ஸோ திரும்ப மேல போறோம், திரும்ப மேல போறப்ப எஃப்எஃப் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம், கவுண்டை ஒன்று குறைச்சிட்டு திரும்ப என்ன செய்யறோம், R1 புது வேல்யூ. இப்ப நம்ம திரும்ப மேல போறப்ப R1 01 இருக்கும், R0 ஒன்று இருக்கும். ஸோ திரும்ப இருக்க இன்னர் கவுண்டை மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேட்டாவை மட்டும் கம்பேர் பண்ணி அந்த ஒரு கம்பாரிசன் முடிஞ்ச உடனே இதுவும் 00 ஆயிரும், இதுவும் 00 ஆயிரும், எல்லா டேட்டாஸும் நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஏறு வரிசையில அரேஞ்ச் ஆயிரும். ஸோ இதோட லாஜிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு டேட்டாவை கம்பேர் பண்றோம், பெரிய டேட்டாவை கீழே இன்டர்சேஞ்ச் பண்றோம். சப்போஸ் கம்பேர் பண்றப்ப நீங்க யோசித்து பாருங்க, இதுல 38 இதுல எஃப்எஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி 38 எஃப்எஃப் இருக்கப்ப 38 மேல இருக்கு, எஃப்எஃப் கீழே இருக்கு. அப்ப ஆல்ரெடி சின்ன டேட்டா மேலதான் இருக்கு, அதனால எஃப்எஃப்ஐயும் 38 மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணிடுறோம், கேரி வரல வராது, ஏன்னா ஏல வந்து அப்ப எஃப்எஃப் இருக்கும், பில என்ன இருக்கும், 38 இருக்கும், அப்ப வந்து கேரி வராது. அப்ப கேரி வரலன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஜஸ்ட் கவுண்டை ஒன்று குறைஞ்சிட்டு அடுத்த டேட்டாவையும் அதுக்கடுத்ததையும் கம்பேர் பண்ண போதும். ஸோ அதனால இப்படி ஒரு இன்னர் கவுண்ட் முடியிறப்ப ஒரே ஒரு பெரிய டேட்டா கீழே அரேஞ்ச் ஆயிருக்கும், அடுத்து கம்பேர் பண்றப்ப திரும்ப R0 R1 ரெண்டோட வேல்யூ ஒன்று குறைச்சி திரும்ப இதே ப்ராசஸ பண்றோம், அதுக்கடுத்த பெரிய டேட்டா அடுத்து அரேஞ்ச் ஆயிருக்கும். நம்மளுக்கு 3 டேட்டாங்கிறப்ப ரெண்டு தடவை பண்ற பேர் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், டேட்டாஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுதான் லாஜிக். சோ என்னன்னு பாத்துக்கோங்க, அப்ப இருக்கிற அரேஞ்ச் பண்ற அதே 4500 4501 4502 நம்மளுக்கு டேட்டாஸ் என்ன ஆயிருது, அரேஞ்ச் ஆயிருது. இப்ப ஜஸ்ட் 3 டேட்டாஸ்க்கு மேடம் சொல்லி கொடுத்துருக்கேன், எதுக்காக ரெண்டு கவுண்ட் வேணுங்கிறது சொல்லியிருக்கேன். சோ ஒரு கவுண்ட் 0 ஆறப்ப ஜஸ்ட் ஒரே ஒரு பெரிய டேட்டா மட்டும் ஒன்னா இறக்கி 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 கீழே வந்திருக்கும், மிச்ச டேட்டாஸ் அரேஞ்ச் ஆயிருக்காது. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இது மாதிரி அடுத்து திரும்ப அடுத்து மேல போறப்ப R0 வர, ஏன்னா இருக்க அடுத்த அந்த டேட்டாவை கம்பாரிசன் சேர்க்க வேண்டியது இல்ல. அப்ப R0 R1 ஒண்ணு குறைச்சிட்டு திரும்ப இதே மாதிரி ஸ்டெப் முதல்ல இருந்து பண்றப்ப R0 R1 எப்ப ரெண்டுமே 0 ஆகுதோ அப்ப தி டேட்டாஸ் தே வில் கெட் அரேஞ்ச்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? சோ இப்ப நம்ம ப்ரோக்ராம் போலாமா? இப்ப மேடம் சொல்லி கொடுத்த பார்ட் எல்லாம் ப்ரோக்ராம்ல எங்க இருக்குன்னு பாக்கலாம். சோ இதுதான் அந்த ப்ரோக்ராம், பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க, அப்படியே லாஜிக் மட்டும் புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸி. சோ இப்ப இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ரைட் அண்ட் ஏஎல்பி, ஏஎல்பினா என்ன இருக்கும், அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் டு அரேஞ்ச் அண்ட் அரே ஆஃப் 8-bit அன்சைன் டேட்டாஸ் ஸ்டோர்ட் இன் எக்ஸ்ரம்னா மேடம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ்டர்னல் ரேம். சோ எதுல இருந்து எழுதி ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு, 4500 இருந்து 4509, அப்ப 10 டேட்டா, 0 இருந்து 9 10 டேட்டா. சோ 10 டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும் அதே அட்ரஸ்ல, புரியுதா? அப்ப
கவுண்ட் என்ன வைக்கணும் பாருங்க. நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆர் ஜீரோங்கிறது அவுட்டர் கவுண்ட், ஆர் ஒன்ங்கிறது இன்னர் கவுண்ட், சரியா? ஒவ்வொரு கம்பாரிசன் முடிவுலையும் ஆர் ஒன்னு தான் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆர் ஒன் ஜீரோ ஆகுறப்ப ஆர் ஜீரோ ஒன்னு குறைஞ்சி அந்த குறைஞ்ச வேல்யூ திரும்ப ஆர் ஒன்னு காப்பி ஆகி திரும்ப இதே ப்ராசஸ் என்ன ஆகும், கண்டினியூ ஆகும். ஸோ ஒன்பது, ஏன் பத்து டேட்டானா ஒன்னு கம்மியா வைக்கணும். அதே மாதிரி ஆர் ஜீரோலேருந்து ஆர் ஒன் கொண்டு வரக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, அதனால ஆர் ஜீரோலேருந்து ஏக்கு கொண்டு வந்து ஏலோட வேல்யூவா ஆர் ஒன்னு வச்சுக்கிறோம். அப்போ ஆர் ஜீரோவும் என்ன இருக்கு, ஒன்பது. ஆர் ஒன்னு என்னப்பா இருக்கு, ஒன்பது, ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டேட்டாஸ் எங்க இருந்து இருக்கு, 4500ல இருந்து ஃபர்ஸ்ட் டேட்டா இருக்கு இல்லையா, அப்படியே 4501ல இருந்து செகண்ட் டேட்டா இருக்கு, இதே மாதிரி அப்படியே 4509ல கடைசி டேட்டா பத்தாவது டேட்டா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அப்ப மேடம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், டிபிடிஆர்ல 4500 பாயிண்ட் பண்ணிட்டு நம்ம இதை ஏன் சேவ் பண்றோம், ஏன்னா நம்மளுக்கு சின்ன நம்பர் வந்து கீழே இருந்து பெரிய நம்பர் மேல இருந்தா இன்டர் சேஞ்ச் பண்ணணும், போன நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல காமிச்ச மாதிரி. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், டிக்ரிமெண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாததுனால நம்ம சேவ் பண்ணிடுறோம் புஷ். அப்போ 4500 எதுல சேவ் ஆயிரும், ஸ்டாக்ல சேவ் ஆயிரும். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஏக்கு கொண்டு வந்து, ஏன்னா எவ்ரி டைம் எக்ஸ்டர்னல் ரேம்ல இருந்து ஏக்கு தான் கொண்டு வர முடியும், அப்ப ஏக்கு கொண்டு வந்து அந்த டேட்டாவை எங்க மாத்திடுறோம், ஃபர்ஸ்ட் டேட்டாவை பிக்கு கொண்டு வந்துடுறோம். அடுத்து இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் போடுறோம், ஸோ 4501 ஆகும். அந்த டேட்டாவை ஏக்கு கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா பில இருக்கு, செகண்ட் டேட்டா ஏல இருக்கு, ரெண்டையும் கம்பேர் பண்றோம். கம்பேர் பண்ணிட்டு ரெண்டு ஈக்குவலா இல்லையா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு, இதுல வந்து கண்டிஷன் ஈக்குவல்னால அங்கதான் வரும், கண்டிஷன் கண்டிஷன் ஃபால்ஸ்னாலும் கீழே தான் வர மாதிரி எழுதியிருக்கோம். ஸோ நாட் ஈக்குவல்னா கீழே வருது, கீழே வந்தவொடனே ஜம்பா நோ கேரி பாக்குது. ஸோ நோ கேரினா என்ன அர்த்தம், ஆல்ரெடி சின்ன டேட்டா மேலே தான் இருக்கு, ஏன்னா அக்குமுலேட்டர் தான் பெருசா இருக்கு, ரெண்டாவது டேட்டா தான் நம்மளுக்கு பெருசா இருக்குன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நேர இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லா இன்டர்சேஞ்ச் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷன், அப்ப நம்மளுக்கு இன்டர்சேஞ்ச் தேவைப்படல. ஆல்ரெடி எனக்கு எனக்கு இப்ப என்ன எக்ஸாம்பிள், சே ஃபார் எக்ஸாம்பிள் 300 எனக்கு 38 இருக்கு, 4501 எனக்கு 7F இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுவோம், இது பில இருக்கும் இது ஏல இருக்கும். அப்ப கண்டிப்பா என்ன வராது, கேரி வராது. இப்ப கேரி வரலன்னா என்ன அர்த்தம், ஆல்ரெடி நீ நம்ம ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல, ஃபர்ஸ்ட் சின்ன டேட்டா தான் மேல இருக்கு, 7F இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. இதை இது மாத்தி பாருங்க, இதுல 7F இருக்கு இங்க 38 இருக்குன்னு, அப்ப கம்பேர் பண்றப்ப என்ன வரும், கேரி வரும். அப்ப கேரி வந்தா கண்டிஷன் ஃபால்ஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன செய்வோம், 7F கொண்டு போய் 4500 ஸ்டோர் பண்ணுவோம், 38 கொண்டு போய் எதுல ஸ்டோர் பண்ணுவோம், சரி 38 வந்து இந்த 7F 38 இருக்கப்ப நம்மளுக்கு 38 மேல ஏத்தி 7F கீழே இறக்கும் இல்லையா, கவுண்ட ஒன்னு குறைக்கணும். ஆர் ஜீரோவை ஆர் ஒன்ன முத குறைச்சி 09ல இருந்து 08 ஆகும். இப்படி அது ஒன்னா குறைச்சி 07 06 வர்றப்ப ஒரு டேட்டா மட்டும் கீழே பெரிய டேட்டா கீழே வந்திருக்கும், சரியா? சோ இது ஃபுல்லா இந்த மேடம் இங்க காமிச்சது ஃபுல்லா கேரி வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், பாப்போம். இப்ப கேரி வரலைன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஆர் ஒன்னு ஒன்னு குறைச்சி ஆர் ஒன் ஜீரோ ஆகலைன்னா திரும்ப இதே ப்ராசஸ் போறோம், அப்படியே திரும்ப அடுத்தடுத்த டேட்டால, சரியா? சப்போஸ் ஆர் ஒன் ஜீரோ ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், ஆர் ஜீரோ ஒன்னு குறைச்சி திரும்ப இதே ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ பண்றோம், புரியுதா? ஸோ எதுக்காக ரெண்டு கவுண்ட்டுன்னு, ஒரு இன்னர் கவுண்ட் ஜீரோ ஆகுறப்ப ஜஸ்ட் ஒரே ஒரு பெரிய டேட்டா மட்டும் கீழே வந்திருக்கும், அடுத்த தடவை அதை கம்பேரிசன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மிச்ச டேட்டாஸில் மட்டும் பெரிய நம்பரை கண்டுபிடிச்சு அதுக்கடுத்த லொக்கேஷன் கொண்டே வைக்கணும். அதனால ஆர் ஒன் ஜீரோ ஆன உடனே ஆர் ஜீரோட வேல்யூவை திரும்ப என்னாகும், மேலே போகிறப்ப ஆர் ஜீரோட வேல்யூ 9லேருந்து என்ன ஆயிரும், 8 ஆயிரும், அதே வேல்யூ ஆர் ஒன் காப்பி ஆகும், அடுத்த தடவை 8 கம்பேரிசன் தான் நடக்கும். திரும்ப மேலே போகிறப்ப ஆர் ஒன்னோட வேல்யூ திரும்ப ஜீரோ ஆகிறப்ப ஆர் ஜீரோட வேல்யூ 7 ஆகும், ஆர் ஒன்னோட வேல்யூ 7 ஆகும். இப்படி ஒன்னா குறைச்சி ரெண்டுமே ஆர் ஒன் ஆர் ஜீரோ ஜீரோ ஆகுறப்ப எல்லா டேட்டாஸும் இட் வில் கெட் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர். இந்த இன்டர்சேஞ்ச் பண்ற ஸ்டெப் மேடம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, கேரி வந்துச்சுன்னா, இப்ப கேரி வந்துச்சுன்னா அக்குமுலேட்டர்ல சின்ன டேட்டா இருந்து மேல பெரிய டேட்டா இருந்தா இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்ப பண்றதுக்கு என்ன பண்றோம், சேவ் பண்ணி வச்சிருக்க டிபிடிஆர் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்றதுக்காக என்ன பண்றோம், இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் 4500 எனக்கு என்ன இருக்கு, 7F இருக்கு, 4501 38 இருக்கு. அப்ப இதை ஃபர்ஸ்ட் பீல கொண்டிருப்போம், இதை ஏக்கு கொண்டு கம்பேர் பண்றப்ப கண்டிப்பா என்ன வரும், கேரி வந்திருக்கும். கேரி வந்திருக்குன்னா இந்த ஸ்டெப்ஸ் வரும், இந்த இடத்துல இந்த ஸ்டெப்ஸ். அப்ப அதை என்ன பண்ணுவோம், இதை ரெண்டையும் இன்டர்சேஞ்ச், இதை இங்க கொண்டு போகணும், இதை இங்க கொண்டு போகணும். அப்ப கொண்டு போறக்காக பாப் பண்ணி வெளியே டிபிடிஆர்ல 4500 கொண்டு வந்து ஏல உள்ள டேட்டாவை அங்க சேவ் பண்ணிடுவோம். அடுத்து பீல உள்ள டேட்டாக்கு இன்க்ரிமெண்ட் டிபிடிஆர் போட்டு டிபிடிஆரோட வேல்யூ 4501 மாத்தி, சரியா, எடி வழிய 4501 மாத்தி அதை நம்ம என்ன செய்ய போறோம், திரும்ப பீல உள்ள வேல்யூவை நம்ம என்ன செஞ்சிடறோம், அங்க கொண்டு வந்துடுறோம், பீல இருந்து ஏக்கு கொண்டு அதை கொண்டு வந்துடுறோம். சோ அப்ப அதனால இந்த ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ற ஸ்டெப். இது வந்து சின்ன நம்பர் மேல இருந்தா இது தேவையப்படாது, சரியா? பட் பெரிய நம்பர் மேல இருந்தா அதை இறக்கி சின்ன நம்பரை மேல கொண்டு போறதுக்காக இந்த ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் ஆர் ஒன்னை டிக்ரிமெண்ட் பண்ணி திரும்ப என்ன செய்ய போறோம், இதே ஸ்டெப்பை திரும்ப பண்ண போறோம். அடுத்து ஆர் ஒன் ஜீரோ ஆயிடுச்சுன்னா
திரும்ப ஆர் ஜீரோ ஒன்னு குறைச்சி திரும்ப நம்ம என்ன செய்ய போறோம், மேல போய் ஒரு ஸ்டேஜ்ல ஆர் ஜீரோ ஆர் ஜீரோ ஆர் ஒன் ரெண்டுமே ஜீரோ ஜீரோ ஆர் ஃபைவ் எல்லா டேட்டாஸ் என்ன ஆயிரும், அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிரும். இதுதான் லாஜிக். ஓகேவா? சரி, இப்ப அடுத்து வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல எப்படி பண்ண போறோம். ஸோ ப்ரோக்ராம் ரெண்டு ஜீரோ ஆறப்ப ப்ரோக்ராம் ஹால்ட் ஆயிரும். ஸோ நீ போய் செக் பண்ணி பார்த்தோம்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஜீரோல இருக்கிறதுலே என்ன ஆகும், சின்ன டேட்டா மேல இருக்கும், அடுத்து ஃபோர் ஃபைவ் ஜீரோல அதுக்கு அடுத்த பெரிய டேட்டா, கடைசியில் ஃபோர் ஃபைவ் ஜீரோ நைன்ல பார்த்தா இருக்கிறதுலே பெரிய டேட்டா. ஸோ இது வந்து ஏறு வரிசை, சின்ன நம்பர்ல இருந்து வரிசையா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பெரிய நம்பர் அரேஞ்ச் ஆயிருக்கும். சரி, இப்ப இதே ப்ரோக்ராம டிசைனிங் ஆர்டர்ல மாத்திரக்கு என்ன பண்ணணும், நம்ம எப்படி லார்ஜஸ்ட் நம்பரை ஸ்மாலஸ்ட் நம்பரை மாத்திரக்கு ஜஸ்ட் ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை மாத்தணும், என்ன லாஜிக் சொல்லுங்க. இதே லாஜிக் தான் இங்க என்ன செய்யணும், ஜேஎன்சிக்கு பதிலாக ஜேசியும் பார்த்தணும். ஸோ அதை என்ன லாஜிக்கிறத நம்ம அடுத்து என்ன செய்யறோம் பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம டிசைனிங் ஆர்டர்ல என்ன செய்யறோங்கிறத ப்ரோக்ராம் பாருங்க. ஸோ ஜேசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல என்ன செய்ய போறோம், இப்போ இதே மூணு டேட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிடுவோம், இதை என்ன லாஜிக் மட்டும் சொல்லிடுறேன். இதுல வந்து என்ன பண்ணணும்னா சின்ன டேட்டாவை கண்டுபிடிச்சு கீழே இறக்கணும். இப்போ எஃப்எஃப் இருக்கு, ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன்ல த்ரீ இ இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது மாதிரி பத்து டேட்டா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த கம்பேர் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் டேட்டாவை பிக்கு கொண்டு போய் இதே மாதிரி கவுண்ட் வைக்கிறது எல்லாமே சேம் தான், என் மைனஸ் ஒன் என் டேட்டாஸ் இருந்தால் என் மைனஸ் ஒன், ஆர் ஜீரோட வேல்யூ இன்னர் கவுண்ட் அவுட்டர் கவுண்ட் எல்லாம் அதே தான், டேட்டாஸ் வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஜீரோலேருந்து ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஏக்கு கொண்டு அதை பிக்கு மாற்றிடுறோம், அடுத்து இன்க்ரிமெண்ட் இதை சேவ் பண்ணிடுறோம், ஏன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா சேவ் பண்ணுறோம், புஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த புஷ் பண்ணிடுறோம். ஸோ சேவ் பண்ணிடுறோம், அடுத்த டேட்டாவை ஏக்கு கொண்டு இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம், சிஜேஎன்இ இதை இருக்கா கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணுறப்ப இதில் என்ன வரும், ஏழு சின்ன டேட்டா இருக்கு. ஸோ கேரி கேரி வந்தா இதுல வந்து என்ன செய்யப்போ சின்ன டேட்டாவை தான் கண்டுபிடிச்சு, ஏன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல டாப்ல பெரிய டேட்டா இருக்கும், கீழே சின்ன டேட்டா இருக்கும். அப்ப இதுல சின்ன டேட்டாவை இறக்கி இறக்கி கீழே கொண்டு போகிறோம். அப்ப இதுல கேரி வந்தா என்ன செய்ய வேண்டியதுல, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல பெரிய டேட்டா தான் இருக்கு, சின்ன ரெண்டாவது பொசிஷன்ல தான் சின்ன டேட்டா இருக்கு, அப்ப இன்டர்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் இதுல வந்து மாறி இருந்துச்சுன்னா பெரிய டேட்டாவை மேல வச்சுக்கிட்டு சின்ன டேட்டாவை கீழே மாத்தி இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அப்ப ஜேஎன்சிக்கு பதில என்ன மட்டும் போட்டா போதும், ஜேசியும் போட்டா போதும், மிச்சம் இன்டர்சேஞ்ச் பண்றது எல்லாமே சேம் தான், அதுல ஜேஎன்சி இதுல ஜேசி. அதுல பெரிய டேட்டாவை அசெண்டிங் ஆர்டர்ல பெரிய டேட்டாவை இறக்கி 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 கொண்டு வந்து ஆர் ஒன்னு ஆர் ஜீரோ ஜீரோ ஆறப்ப எல்லா டேட்டாஸும் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல சின்ன டேட்டாவை இறக்கி இறக்கி கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் இன்னர் கவுண்ட் ஜீரோ ஆறப்ப இருக்கிறதுல சின்ன டேட்டா கீழே வந்திருக்கும், மிச்ச டேட்டா எல்லாம் ஷஃபிள் ஆயிருக்கும். திரும்ப ஒருக்க நம்ம இன்னர் நம்ம அடுத்த தடவை பண்றப்ப சின்ன டேட்டா கடைசி டேட்டா விட்டுட்டு திரும்ப நம்ம என்ன செய்ய போறோம், கவுண்டை வந்து ஒன்னு குறைச்சிட்டு திரும்ப மேல போய் இதே ஸ்டெப் பண்ண போறோம், திரும்ப இன்னர் கவுண்ட் ஜீரோ ஆறப்ப அதுக்கடுத்த சின்ன டேட்டா அடுத்த லொகேஷன்ல வந்துடும், அதுக்கடுத்து அந்த ரெண்டு டேட்டாவையும் கம்பாரிசன்ல எடுத்துட்டு அப்படியே கம்பாரிசன் ஒன்னு ஒன்னு குறைச்சிக்கிட்டே வந்து கடைசியில் ஆர் ஜீரோ ஆர் ஒன் ஜீரோ வரப்ப எல்லா டேட்டாஸும் இறங்கு வரிசையில அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இருக்கிறதே சின்ன டேட்டா கீழே இருக்கும், அதுக்கடுத்த பெரிய டேட்டா, அதுக்கடுத்த பெரிய டேட்டா, கடைசியில் பார்த்தோம்னா ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஸ்டார்டிங் அட்ரஸ்ல பெரிய டேட்டா இருக்கும், அதான் வந்து இறங்கு வரிசை. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்டோட கண்டினியூஷன். ஸோ மேடம் சொல்லி கொடுத்தது எந்த பாயிண்ட் எப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணணும், எப்படி டேட்டாவை கொண்டு வரும், எப்படி ரெண்டு கவுண்ட் வைக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஜேஎன்சி ஜேசி அப்படின்னு மாத்திட்டீங்கன்னா போதும், ரெண்டையும் தனித்தனியாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. லார்ஜஸ்ட் நம்பர் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஸ்மாலஸ்ட் நம்பர் படித்த மாதிரி அர்த்தம், அசெண்டிங் ஆர்டர் படிச்சிட்டிங்கனாலே ஜஸ்ட் பை சேஞ்சிங் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் யூ கேன் ரைட் த ப்ரோக்ராம் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ நல்லா போட்டு திரும்ப இருக்க பாருங்க, இருக்கிறதுலே அடுத்த ப்ரோக்ராம்லாம் சிம்பிள் தான், இது மட்டும் லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட்க்கு அப்புறம் உடனே நடத்துறதுனால கொஞ்சம் என்ன ஆகும் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நல்லா போட்டு பாருங்க. தேங்க்யூ.